அது அந்த காலத்தில் வந்து சில குடும்பத்தில் வந்து அவங்க திருடுறதே தொழிலாக வச்சுட்டு அந்த காலத்தில் சில குடும்பங்கள்லாம் வசிச்சிருக்கு. அவங்க ஃபேமிலியே வந்து திருட்டு ஃபேமிலி, திருடுறது தான் தொழில். அப்போ ஒருத்தன் வந்து அப்படி திருடி பிழைச்சி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான். அந்த திருடனுக்கும் வயசாகுது, அவனுடைய மகனும் வளர்ந்து பெரியவனாயிடுறான். அப்போ ஒரு நாள் அந்த மகன் வந்து தகப்பனாட்டை கேட்குறான், இப்போ நீ இப்போ எல்லா இடங்களையும் போய் திருடுறா, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறான், நானும் வளர்ந்து பெரியவனாயிட்டு இருக்கான், உனக்கும் வயசாகிட்டே போகுது, உனக்கு பிறகு நான் தானே குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு நீ இன்னும் திருட்டை கற்றுக் கொடுக்கவே இல்லையே சொல்லி அந்த திருடன் மகன் கேட்குறான். அப்போ அவன் தகப்பன் சொல்கிறான், சரியும் சரிதான்ப்பா, நான் உனக்கு கற்றுக்கிடுறது, நீனும் கற்றுக்கிடுறது அவசியம்தான், வா அன்னைக்கு நான் திருட போகும்போது என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ஒரு பெரிய பங்களாவுக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு ரூமில் இரும்பு பெட்டி இருக்குது, சாமர்த்தியமாக அந்த ரூமில் நுழைஞ்சி இரும்பு பெட்டியை ஏதோ ஒரு கள்ளச்சாவியை போட்டு திரும்ப பெட்டியை திறந்துடுறாங்க. அப்போ இந்த தகப்பன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இரும்பு பெட்டி பெரிய இரும்பு பெட்டி, நீ உள்ளே நுழைஞ்சி உனக்கு வேண்டிய நகைகள்லாம் போட்டு ஒரு மூட்டையாக கட்டுங்கிறான். அவன் அந்த மகன் என்ன பண்ணாங்கன்னா, உள்ள நகைகளெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டுறான். இந்த தகப்பன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவனை அப்படியே அந்த இரும்பு பெட்டிகளை வச்சு பூட்டிட்டு இவன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அந்த மகனுக்கு ஒன்றும் ஓடலை, என்னப்பா திருட கற்றுக் கொடுக்க சொல்லி சொன்னது தப்பா, என்ன இப்படி இந்த மாதிரி பழி வாங்கிட்டானே, இது கூச்சல் போட்டு யாரையும் உதவிக்கும் கூட முடியாத, திருடனுக்கு தேவை கொட்டினா என்னங்கிற மாதிரி தான் மாட்டிக்கிட்டான், உள்ளே மாட்டிக்கிட்டான், என்ன பண்ணுறது, ஒன்றும் ஓடலை, யாரையும் கூச்சல் போட்டும் கூட முடியாது, ராத்திரி முழுசும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கான், விடிஞ்சும் போச்சு. அங்கே அந்த ரூமு பெருக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி பெருக்கிறதுக்கு வந்துட்டான், ரூமு பெருக்கிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், உடனே அவன் வந்து அந்த இரும்பு பெட்டிகளிலிருந்து ஒரு அப்படியே சுரண்டான், ஒரு பூனை சுரண்டற மாதிரி சுரண்டிட்டு பூனை மாதிரி கூப்பிட்றான், ஒரு பூனை கூப்பிட்ற மாதிரி. உடனே அந்த வேலைக்காரி என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த முதலாளி அம்மா ஏதோ ஒரு வகையில் அவசரத்தில் பூனை உள்ள வச்சு பூட்டிட்டாங்க போல, நீ பார்த்தான்னா இ சாவியும் அதில் தான் இருக்குது, உடனே அப்படி திறந்து ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி திறக்கிறான். இவன் அப்படி தான் சொல்லி அந்தால் எஸ்கேப் ஆகி மூட்டையோட வந்து வீட்டுக்கு வந்து சேர்றான். சேர்ந்து தாப்பனை பிடிச்சி திட்டு திட்டினி திட்டுறான், என்னைய கொல்றதுக்கு பார்த்தியாப்பான்னு சொல்லி. அப்போ அந்த தாப்பன் சொல்கிறான், இப்படி தான் பார்த்து திருட்டை கற்றுக்கிடணும்னுட்டு. இப்போ பாருங்க, அவனுக்கு வந்து இவன் எது திட்டம்லாம் அங்கே போட முடியாது, என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு இங்கே திட்டம்லாம் போட முடியாது. அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அவன் வந்து இப்படி போன மாதிரி சுரண்டணும் கத்தணும் வைக்கணும்னு எல்லாம் அவன்லாம் திட்டம்லாம் போட முடியாது. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் ஸ்பாட்டில் வேலை மனசு வேலை செய்து அவனுக்கு எஸ்கேப் ஆகி சாமர்த்தியம் வழி வந்துடுறான். இப்போ இதுதான் என்ன சொல்லி சொன்னால், அந்த டோட்டல் மைண்டினுடைய ஒரு வேலை, அந்த நேரத்துக்கு வேலை செய்யும். எப்போவும் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது, இது எப்பவும் இருக்க 24 hours வாட்ச்மேன் மாதிரி வேலை செய்கிறது தான் அந்த கான்சியஸ் மைண்டு, அதான் எப்பவும் 24 hours டியூட்டியில் இருக்கும். அப்படி 24 hours டியூட்டியில் இருக்கிற கான்சியஸ் மைண்டை நம்ம ரொம்ப ரிலே பண்ணக்கூடாது, அது ஒரு வேலையை அது பார்க்குது. ஆனால் பிரச்சனையான நேரத்தில் அந்த டோட்டல் மைண்டை வந்து கை கொடுத்துருங்கிற ஒரு கான்சியஸ்னஸை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் சில நேரங்களில் வந்து ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு டேர்னிங் வருது, திடீர்னு ஏத்தாப்புல இன்னொரு பைக் வருது. இப்போ நீங்கள் உங்கள் பைக்கையும் காப்பாற்றணும், அவரையும் காப்பாற்றணும், உங்களையும் காப்பாற்றணும், இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியெல்லாம் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் உங்களையும் காப்பாற்றிக்கிறீங்க, பைக்கையும் காப்பாற்றிக்கிறீங்க, ஆக்சிடெண்ட் ஆகாமல் அதையும் காப்பாற்றிக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் சொன்னால் அந்த ஸ்பாட்டில் வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து அந்த டோட்டல் மைண்டு தான் வேலை செய்யுது. எப்படின்னா பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் பிளான் பண்ணலாம் முடியாது, அது வந்து தானாகவே நடக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ஊழியராக வேலை பார்க்குறீங்க, உங்கள் கூட சேர்ந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, மொத்தம் 100 பேர் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அந்த 100 பேருக்கும் ஒரு இம்மிடியேட்டாக ஒரு சுப்பீரியர் மேனேஜர் இருக்கிறார். அந்த மேனேஜர் எப்படின்னு சொன்னால், ஒரு 1 நம்பர் சிடுமுஞ்சி மேனேஜர். அவர் நீங்கள் 1 நாள் லீவ் வேணும்னு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார்.
இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் உங்களுக்கு ஒரு 10 நாள் லீவு தேவைப்படுது, ஒரு நாளைக்கு அந்த பாட்டு படித்தார், 10 நாள் லீவ் வேணும்னு சொல்லி லீவ் லெட்டர் கொடுத்தா என்ன பண்ணுவார்? இப்போ நீங்கள் அவர்கிட்ட 10 நாள் லீவ் சேங்ஷன் ஆகி வாங்கிட்டு வந்துடுறீங்க, எப்படி வாங்கிட்டு வருவீங்க? உங்கள் கான்சியஸ் மைண்டு செயல்பட்டால் வாங்கிட்டு வர முடியாது, உங்கள் டோட்டல் மைண்டு செயல்பட்டால் மட்டும்தான் வாங்கிட்டு வர முடியும். அவர் எப்படியோ குதிப்பார், நீங்கள் என்னதையோ ஒன்று பண்ணி எப்படியோ ஒன்று பண்ணி சாமர்த்தியமாக கதையை முடிச்சுட்டு வந்துடுங்க, அவ்வளோ. அப்போ அந்த நேரத்தில் எப்படி தான் செயல்படணும்லாம் சொல்ல முடியாது, அது எப்படியோ செயல்பட்டு உங்களுக்கு சாமர்த்தியமாக செயல்படுத்தி கொண்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு டோட்டல் மைண்டு செயல்படுறது வந்து நமக்கு மட்டும்தான் சொந்தமாக. நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது அதேமாதிரி ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்த நேரம், எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது, ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கும், ஒரு 2 ஏக்கர் இருக்கும் பெரிய தோட்டம், தோட்டத்துக்கு மத்தியில் தான் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுக்கு அந்த தோட்டத்துக்கு 2 வாசல் உண்டு. வழக்கமாக 3 வாசல் வழியாக தான் ஸ்கூலுக்கு போனேன், அன்றைக்கி ஒரு அவசரம்னு சொல்லி இந்த பின்வாசல் வழியாக போனேன். அந்த தோட்டத்தில் வந்து எப்போவுமே ஒரு இங்கே நாய் ஒன்று, நாங்கள் வளர்த்த நாய் வந்து அப்படியே கெட்டு போடாமல் அப்படியே தான் சுற்றிட்டு கிடக்கும். அது ஏம்புனாலும் வந்துட்டு வெரைட்டி பார்த்தாலும் கேட்க மாட்டாங்க. அது எனக்கு முன்னால் என்னையும் லேட் பண்ணிவிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போகுது. ஏன் பயான்னு சொல்லி சொன்னால், ஸ்கூலுக்கு போகிற வழியில் 2 தெருவை கிராஸ் பண்ணி போகணும், அங்கே நிறைய தெரு நாய்கள் கிடக்கும், நம்ம நாய் கண்டா விடாது. இது இவ்வளோதான் விரட்டி பார்த்தாலும் கேட்குற மாதிரி தெரில, சரி நீ பட்டு தெரிஞ்சிக்கன்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ அதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், இந்த முதல் தெருவை என்டர் பண்ண உடனே ஒரு 10-15 நாய் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டு, சரி அப்போ நம்ம நாய் தொலைஞ்சிது. ஏன்னா நானும் சின்ன பையன், எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி நம்ம நாய் தொலைஞ்சிதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் அங்கே நடந்தது வேற. அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து உங்களுடைய பழைய நண்பர்கள்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? நீ நல்லா இருக்கியாப்பா, நீ நல்லா இருக்கியாப்பான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பீங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம நாய் வந்து என்ன சொன்னால், ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு வாலெல்லாம் ஆட்டிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி, நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குற மாதிரி அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அப்போ அந்த கொலவெறியோட வந்த நாய்களெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுது. என்னடா நம்ம கொலவெறியோட வாரம், இது அன்பு பொழியுதான்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, கடிப்போமா வேண்டாமான்னு சொல்லி உரிமையிட்டே அப்படியே ரவுண்ட் பண்ணி நிற்குது. இதுவுமே இப்போ இது வந்து அந்த ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு வாழை ஆட்டிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு கேப் கிடச்சிது. அந்த கேப்பை ஃபார்ம் அதை பயன்படுத்திட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி நம்ம தோட்டத்துக்கு போய் சேர்ந்துட்டு ஒரு கடி கூட வாங்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த டோட்டல் மைண்டு தான் வேலை செய்யும். ஒரு சின்ன நாய்க்கு கூட அந்த அம்சம் இருக்குது. இப்போ இது வந்து நமக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கான்சியஸ் மைண்டு தான் என்னென்னு சொன்னால், தேவையில்லாததெல்லாம் குழப்பி நல்லாமல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நம்ம ஒரு ஏதாவது ஒரு தலைவலி வந்தோம்னா போதும், அல்லது கைவலி வந்தால் போதும், இந்த கான்சியஸ் மைண்டாக சொன்னால் ஹார்ட் அட்டாக்காக இருக்கும் அல்லது கேன்சராக இருக்கும்னு சொல்லி நல்லாமல் சொல்லும். அப்படி சொல்லி அதை என்ன ஒன்று கொஞ்சம் அக்ரவேட் பண்ணி விட்டுரும். அது அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய பிரச்சனைகளை வந்து அக்ரவேட் பண்ணுறதுக்கு நம்முடைய கான்சியஸ் மைண்டு தான் காரணமாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் போதும், இப்படி கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து நாம் நம்மளுடைய மைண்டினுடைய ஃபங்க்ஷனை வச்சு இப்படி ரெண்டு அம்சம் செயல்படுதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு எது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதோ, ரொம்ப ஓப்பனாக இருக்குது, நமக்கு நல்லா ஒரு பிரச்சனையும் இல்லை, தெளிவாக இருக்குன்னு சொன்னால் நம்ம பாட்டு கான்சியஸ் மைண்டு மட்டுமே போதும், அதை வச்சு செயல்பட்டு போகலாம். இந்த காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் கான்சியஸ் மைண்டு கையில் எடுத்துன்னு சொன்னால் பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே போகும். அதனால் அந்த மாதிரி பகுதிகளில் வந்து அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னால், இது கொஞ்சம் சைலண்ட் அடக்கி வச்சா போதும். தேவையான நேரத்தில் கான்சியஸ் டோட்டல் மைண்டு வந்து அதில் என்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு போயிடும். அதனால் இப்போ ரெண்டு அம்சம் நமக்குள்ளே இருக்குது, அது நமக்கு சொந்தமான அம்சம் தான்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி போயிடும். Thank you.